அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, உன்னத நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் அற்புத இணைவு. எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து, ஏதோ ஒரு கால நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆக மாட்டோமா, எந்த கிரகம் நம்மளை உச்சத்துக்கு அழைத்து போகும், வாழ்க்கையில் எந்த சிரமமும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய காலகட்டம் எந்த காலகட்டம், எந்த கிரகம் அதை செய்யும், அதுக்கு என்ன இணைவு அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு என்ன பதில் அப்போ நான் பார்க்கும் பொழுது, ஒருவருடைய ஜாதகத்தில் புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இவங்க சுப பலமாக இருக்கணும். புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இவங்க சுப பலமாக இருக்கணும். ஒன்பதாம் வீட்டில் இருக்கணும். ஒன்பதாம் வீட்டில் இருந்து அஸ்தங்கம் அடையாமல் இருக்கணும். நட்பு கிரகங்களோட கூடி இருக்கணும், அல்லது நட்பு கிரகங்கள் இவங்களை பார்த்துருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் மிகவும் உன்னதமான நிலைக்கு போகக்கூடிய யோக பாக்கியம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புக்கூடிய கருத்து. பொதுவாகவே நீங்கள் புதன், குரு, சுக்கிரன், சந்திரன், வளர்பிறை சந்திரன் இந்த நாலு பேருமே சுப கிரகங்கள் தான். இந்த நாலு பேருமே என்ன பண்ணணும்னா, ஆகியோ இந்த நாலு பேருமே சுப பலத்தோடு இருக்கணும், ஒன்பதாம் வீட்டில் இருக்கணும், நட்பு கிரகங்கள் பார்க்கப்பட்டிருக்கணும். இவங்களுக்கு உண்டான நட்பு கிரகங்கள் இவங்கள பார்க்கப்பட்டிருக்கணும். நட்பு கிரகோட சேர்ந்திருந்தாலும் சரி, நட்பு கிரகங்களோட பார்க்கப்பட்டா இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னத நிலைக்கு சொல்லக்கூடிய காலகட்டம் ஒன்று வந்தே தீரும். ஆக ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தான் அவர்களை வெற்றி பாதைக்கு அடித்துச் செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக யாருமே பொதுவாக எதுக்கும் வருந்தாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வளமான வாழ்வு ஒன்று உண்டு. அந்த காலம் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சரியில்லை அப்படின்னா, அதை டாலரேட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு சில ரெமடி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒன்று உண்டு. அதனால் யாரும் வருத்தமோ களங்கமோ அடையாதீர்கள், கலக்கமும் அடையாதீர்கள். உங்களுக்கும் என்று ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் காத்திருக்கத்தான் வேணும். அந்த காலம் வந்ததுக்கப்புறம் உங்களையது உன்னத பாதைக்கு அழைத்து செல்லும். பொதுவாக இந்த புதன், குரு, சந்திரன், சுக்கிரன் நாலு பேருமே சுப பலத்தோடு ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலே அந்த ஜாதகர் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பேலன்ஸோடு போய் நடுநிலையாக இருந்து அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்று கூடிய விரைவில் வாழ்க்கையில் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அவர்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த இணைவு இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலம் விரைவில் உள்ளது. தைரியமாக இருங்க, வெற்றி உங்களுக்கு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.